நைட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு 50 வயசு ஆள் மாதிரி இருக்காரு. தலையில் கருப்பு கலரில் டை அடித்த மாதிரி இருக்குது. அவருடைய ஃபோன் எடுத்து அடிக்கடிக்கு பார்த்துட்டே இருந்தார். ஃபோன் பட்டன் எடுத்து அழுத்தி ஸ்க்ரீன் லைட் எரியுது. அந்த ஸ்க்ரீனில் August 12, 1159 அப்படின்னு டேட்டும் டைமும் காமிக்குது. அவர் அதை பார்த்துட்டு பெரும் மூச்சு விட்டுட்டு ஃபோனை கீழே வச்சிட்டார். வச்சுட்டு இந்த மாதம் தேவையில்லாமல் எத்தனை பேர் சாவ போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு ஒரு சிரிப்போ சிரிக்கிறார். நேரம் ஆக ஆக அவர் முகத்தில் சிரிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் 11:59:59. டைமை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கத்துறாரு. இந்த வாட்டி நம்ம டார்கெட் 2000 பேர் முடிவு செஞ்சுருக்கோம், அச்சீவ் பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் டைமை பார்த்துட்டு டைம் ரொம்ப ஆயிடுச்சு, தூங்க போகலாம் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்டுக்கிட்ட போகிறாரு. ஆனால் திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. உடனே அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயத்தில் உடனே அவர் தலைக்கலைங்க கீழே இருக்க டிரான்ஸ்ரைசரை எடுத்து பட்டனை ஆன் பண்ணுறாரு. அழுத்திட்டு அங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு அவங்க கார்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. உடனே அவங்க கார்ட்ஸு, எங்களுக்கு தெரியல சார், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு உடனே அவர், அப்படின்னா பேக்கப் ஜென்ரேட்டரை ஆன் செய்யுங்க முட்டாளுங்களா அப்படின்னு கோபமாக கத்துறாரு. கார்ட்ஸ் உடனே, நாங்கள் அதை அப்போவே ஆன் பண்ணிட்டோம், இருந்தாலும் பவர் வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உங்கள் பிரச்சனை, எனக்கு இப்போ கரண்ட் வந்தே ஆகணும் அப்படின்னு கோபமாக இவர் கத்துறாரு. கத்திட்டு அவர் ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறாரு. கார்ட்ஸ் எல்லாரும், கவலைப்படாதீங்க சார், நாங்கள் வெளியே தான் இருக்கோம் அப்படின்றாங்க. உடனே அவர், சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு கரண்ட் வந்தே ஆகணும், இப்படி வரலன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்றாரு. கார்ட்ஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. இருந்துட்டு ஓகே சார் அப்படின்றாங்க. இப்போது டொக் டொக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவர் அது என்ன சத்தம், எங்கேருந்து வருது அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறாரு. திரும்பவும் டொக் டொக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எந்த பக்கமாக வருதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு ஜன்னல் இருந்துச்சு. திடீர்னு ஜன்னலில் இருந்து யாரோ மாஸ்க் போட்டுட்டு எட்டி பார்க்குறான்.